எழுந்திருப்பது இளைஞர் முதற்தர செய்தி வழங்கின நியூஸ் ஃபர்ஸ்டின் இரவு 10:30 பிரதான செய்தி அறிக்கையுடன். சர்வதேசத்தின் பல பாகங்களிலும் இருந்து சக்தி குளோபலோடாக இணைந்திருக்கும் உங்களை சந்திப்பதில் மிகுந்த மகிழ்ச்சி. உங்களோடு இணைந்து கொள்ளும் நான் ஜூடின் சிந்துஜன். விரிவான செய்திகளுக்கு செல்லும் முன்னர் முதலில் தலைப்புச் செய்திகள். மழையுடன் கூடிய வானிலையால் கிளிநொச்சியில் 100,000 பேர் பாதிப்பு. வடக்கு மற்றும் மேல் மாகாணங்களில் மீண்டும் டெங்கு காய்ச்சல் பரவும் அபாயம். மட்டக்களப்பில் படையினர் வசம் இருந்த ஒரு பகுதி காணி விடுவிப்பு. மகவழி கங்கையை மாசுபடுத்தும் அரச நிறுவனம். தொடர்வது விரிவான செய்திகள். முதலில் உள்நாட்டுச் செய்திகள். வடமாகாணத்தில் கடந்த சில நாட்களாக பெய்த கடும் மழை ஓய்ந்துள்ளது. வடமாகாணத்தில் நிலவிய சீரற்ற வானிலை காரணமாக 1,01,679 பேர் பாதிக்கப்பட்டுள்ளதாக இடர் முகாமைத்துவ மத்திய நிலையம் தெரிவித்துள்ளது. வடமாகாணத்தில் சீரற்ற வானிலையால் பாதிக்கப்பட்ட 3,373 குடும்பங்களைச் சேர்ந்த 10,779 பேர் 34 தற்காலிக முகாம்களில் தங்க வைக்கப்பட்டுள்ளனர். இதுவரையில் 2 மரணங்கள் இங்கு பதிவாகியுள்ளதுடன் 2 காயமடைந்துள்ளனர். 143 வீடுகள் முழுமையாகவும் 3,194 வீடுகள் பகுதியளவிலும் சேதமடைந்துள்ளன. வடமாகாணத்தின் கிளிநொச்சி மாவட்டமே மழை வெள்ளத்தினால் அதிகளவில் பாதிக்கப்பட்டுள்ளது. எவ்வாறாயினும் தற்போது சீரான வானிலை நிலவி வருவதாக எமது பிராந்திய செய்தியாளர்கள் தெரிவித்தனர். தற்போது வெள்ளம் வடிந்தோடுவதுடன் மக்கள் தமது வீடுகளுக்கு திரும்ப ஆரம்பித்துள்ளனர். மற்ற இஞ்ச வந்து எங்களுக்கு எந்த ஒரு குறையும் இல்லை. 3 சாப்பாடு வந்தது. மற்ற நிறுவனக்காரர் வந்து பார்த்து சின்ன சின்ன உதவிகள் செய்தவை தான். வெள்ள நீர் தொடர்ந்து காணப்படுவதாலும் தங்களுடைய இல்லங்கள் பாதிக்கப்பட்டிருப்பதனால் அந்த பகுதிக்கு செல்ல முடியாத நிலை காணப்படுவதாக தெரிவிக்கின்றார்கள். இதேவேளையிலே சிறுவர்கள், பெண்கள், கர்ப்பிணி தாய்மார், கை குழந்தைகள் என பல்வேறு தரப்பினரும் இந்த இடத்திலே பாடசாலையிலே தங்கியிருந்து தங்களுடைய பாதுகாப்புக்காக இங்கே தங்கியிருக்கின்றமையும் குறிப்பிடத்தக்கதாகவும். செய்திகளுக்காக கிளிநொச்சி பாரதி வித்தியாலயத்தில் இருந்து சப்தசங்கரி. கிளிநொச்சி ரத்தினபுரம் பகுதியில் மக்கள் பயன்படுத்தும் கிணறுகளை ராணுவத்தினரும் கடற்படையினரும் இணைந்து துப்புரவு செய்யும் பணியில் ஈடுபட்டனர். இரணைமடுக்குளத்தின் 9 வான்கதவுகள் திறக்கப்பட்டுள்ளன. இதில் 5 வான்கதவுகள் 1 அடி 5 அங்குலத்துக்கும், 4 வான்கதவுகள் 6 அங்குலத்துக்கும் திறக்கப்பட்டுள்ளன. இதேவேளை கிளிநொச்சி திருநகர் பகுதியில் தமிழ்த் தேசிய மக்கள் முன்னணியால் நிவாரணப் பொருட்கள் வழங்கப்பட்டன. கிளிநொச்சி மாவட்டத்தின் கண்டாவளை பிரதேச செயலகம் இன்று துப்புரவு செய்யப்பட்டது. தர்மபுரம் பகுதியில் முகாம்களில் தங்கியிருந்த மக்கள் வீடுகளுக்கு திரும்பியுள்ளனர். கிளிநொச்சி மாவட்ட சுகாதார திணைக்களத்தினால் முரசுமோட்டை மற்றும் தர்மபுரம் பகுதிகளில் மருத்துவ முகாம்கள் முன்னெடுக்கப்பட்டன. நாங்கள் போல நிற்குமிடம் பச்சிலப்பள்ளி முகம் மாலை பகுதியிலே மழை நீரால் ஏற்பட்ட வெள்ளப்பெருக்கு காரணமாக குடிமனைகள் நீரில் மூழ்கி இருப்பதனை காணக்கூடியதாக இருக்கின்றது. கிளிநொச்சியில் இருந்து நியூஸ் செய்திகளுக்காக பதராஜசிங்கன், சுதீபன். முல்லைத்தீவு மாவட்டத்தில் கடந்த சில நாட்களாக பெய்த மழை ஓய்ந்துள்ளது. வெள்ளம் வடிந்தோடுவதாக எமது பிராந்திய செய்தியாளர்கள் தெரிவித்தனர். முல்லைத்தீவு மாவட்டத்தில் 11 நலம்புரி முகாம்களில் 1,566 குடும்பங்களைச் சேர்ந்த 4,889 பேர் தங்கியுள்ளதாக இடர் முகாமைத்துவ மத்திய நிலையம் தெரிவித்துள்ளது. யானோயாவின் வான்கதவுகள் நாளை காலை திறக்கப்பட உள்ளதாக இடர் முகாமைத்துவ நிலையம் அறிவித்துள்ளது. இதனால் அனுராதபுரம் மற்றும் திருகோணமலை மாவட்டங்களின் நீர்ப்பாசன பிரிவுகளில் வாழும் மக்களை எச்சரிக்கையுடன் செயற்படுமாறும் இடர் முகாமைத்துவ நிலையத்தின் பிரதிப்பணிப்பாளர் பிரதீப் கொடிப்பிள்ளை தெரிவித்துள்ளார். யாழ் மாவட்டத்தில் இந்த மாதத்தில் இதுவரையான காலப்பகுதியில் 422 டெங்கு நோயாளர்கள் பதிவாகியுள்ளதாக வடமாகாண சுகாதார சேவைகள் திணைக்களம் தெரிவித்துள்ளது. யாழ்ப்பாணத்தில் பரவி வரும் டெங்கு காய்ச்சலை கட்டுப்படுத்துவதற்கு நடவடிக்கைகளை எடுத்து வருவதாகவும் மாகாண சுகாதார சேவைகள் பணிப்பாளர் தெரிவித்துள்ளார். வடக்கு மற்றும் மேல் மாகாணங்களில் டெங்கு நுளம்பு பெருக்கம் அதிகரிப்பதற்கான வாய்ப்புகள் காணப்படுவதாக சுகாதார தரப்பினர் தெரிவிக்கின்றனர். தற்போது நிலவும் மழையுடனான வானிலை காரணமாக இந்த நிலை ஏற்பட்டுள்ளதாக தேசிய டெங்கு ஒழிப்பு பிரிவின் சமூக வைத்திய நிபுணர் பிரசில்லா சமரவீர குறிப்பிட்டார். இதன் காரணமாக அடுத்த வருடத்தின் முதல் சில மாதங்களில் டெங்கு நோயாளர்களின் வீதம் அதிகரிக்கக்கூடும் எனவும் அவர் கூறியுள்ளார். வடக்கு, கிழக்கு, வடமேல் மற்றும் மேல் மாகாணங்களில் டெங்கு நோயாளர்களின் வீதம் தற்போது அதிகரித்துள்ளதாகவும் சமூக வைத்திய நிபுணர் பிரசில்லா சமரவீர தெரிவித்துள்ளார். இதேவேளை வடமாகாணத்தில் கடந்த 1 காலத்தில் அதிகளவிலான டெங்கு நோயாளர்கள் பதிவாகியுள்ளனர். இதேவேளை யாழ் போதனா வைத்தியசாலையில் இந்த வருடத்தில் 1,340 டெங்கு நோயாளர்கள் அனுமதிக்கப்பட்டு சிகிச்சை பெற்றுள்ளதாகவும் 1 டெங்கு மரணம் பதிவாகியுள்ளதாகவும் யாழ் போதனா வைத்தியசாலையின் பணிப்பாளர் டாக்டர் சத்யமூர்த்தி தெரிவித்தார்.
டெங்கு காய்ச்சலால் பீடிக்கப்பட்ட 35 தொடக்கம் 40 பேர் தினமும் தங்கியிருந்து சிகிச்சை பெறுவதாகவும் அவர் குறிப்பிட்டுள்ளார். இடைக்கிடையே மழை பெய்வதனால் மக்கள் தமது சூழலை சுத்தமாக வைத்திருப்பது மிக முக்கியமானது என யாழ் போதனா வைத்தியசாலையின் பணிப்பாளர் டாக்டர் சத்யமூர்த்தி மேலும் தெரிவித்தார். இதனால் யாழ்ப்பாணத்தில் இன்று ஆரம்பிக்கப்பட்ட டெங்கு ஒழிப்பு நடவடிக்கை 3 நாட்களுக்கு இடம்பெறவுள்ளதாக சுகாதார தரப்பினர் தெரிவிக்கின்றனர். இப்போ மிக சவாலாக இருக்கின்றது டெங்கு நோய்க்கு வெற்றி காணிகள் கூடுதலாக யாழ் மாநகரைய பொறுத்தவரையில் 30% மேற்பட்ட காணிகள் வெற்றி காணியாக காணப்படுது. இந்த வெற்றி காணிகளிலே கூடுதலாக அந்த பிளாஸ்டிக் பொத்துல்கள் மற்றது டயர்கள் மற்ற குறும்பைகள் அதுகளுக்கு இருந்த தண்ணிகள் கூடுதலாக பெருகி காணப்படுகின்றது. இது சம்பந்தமாக நாங்கள் உரியவரிடம் அணுகி அதனூடாக நாங்கள் அதை கட்டுப்படுத்த நடவடிக்கை மேற்கொண்டோம். மகாவலி கங்கையில் கழிவுகள் கொட்டப்படுகின்ற காட்சிகள் இன்று தினம் பேராதனையில் நியூஸ் ஃபர்ஸ்டின் கேமராக்களில் இவ்வாறு பதிவாகியது. பேராதனை தாவரவியல் பூங்காவில் உள்ள பொது கழிவறைகளில் சேர்கின்ற கழிவுகளை ஏற்றிய பவுசர் ஒன்று மகாவலி கங்கைக்கு அருகே கழிவுகளை கொட்டும் காட்சி நியூஸ் ஃபர்ஸ்டின் கேமராவில் பதிவாகியது. இந்த கழிவுகள் நேரடியாகவே மகாவலி கங்கையில் கலப்பதாக பிரதேச மக்கள் தெரிவிக்கின்றனர். இதனால் மகாவலி கங்கை மாசடைவதாகவும் அவர்கள் சுட்டிக்காட்டுகின்றனர். மகாவலி கங்கையிலிருந்து சுமார் 8 அடி தூரத்தில் கழிவுகள் கொட்டப்படும் குழி அமைந்துள்ளது. தமிழ்த் தேசிய கூட்டமைப்பின் 3 உறுப்பினர்கள் இரட்டை பிரஜா உரிமையை நீக்கிக் கொள்வதற்கு தயாராகுவதாக தி ஐலண்ட் பத்திரிகை இன்றைய தினம் செய்தி வெளியிட்டிருந்தது. 19வது அரசியலமைப்பு திருத்தத்திற்கு ஏற்ப இரட்டை பிரஜை உரிமை பெற்றுள்ள ஒருவரால் பொதுத் தேர்தலில் போட்டியிட முடியாது என்பதுடன் பாராளுமன்ற உறுப்பினராகவும் செயற்பட முடியாது. தமிழ் தேசிய கூட்டமைப்பின் சிரேஷ்ட பாராளுமன்ற உறுப்பினர் ஒருவரை மேற்கோள் காட்டிய தி ஐலண்ட் பத்திரிகை இன்று இந்த தகவலை வெளியிட்டிருந்தது. 2017 நவம்பர் மாதம் கீதா குமாரசிங்கவுக்கு இரட்டை பிரஜா உரிமை காரணமாக பாராளுமன்ற ஆசனம் ரத்தானதை கருத்திற்கொண்டு இந்த தீர்மானம் எடுக்கப்பட்டுள்ளதாக தமிழ் தேசிய கூட்டமைப்பின் சிரேஷ்ட பாராளுமன்ற உறுப்பினர் தி ஐலண்ட் பத்திரிகைக்கு தெரிவித்துள்ளார். அடுத்த வருடம் ஆரம்ப பகுதியில் குறித்த 3 பாராளுமன்ற உறுப்பினர்களதும் இரட்டை பிரஜா உரிமை நீக்கிக் கொள்ளப்படும் என அவர் குறிப்பிட்டுள்ளார். தமிழ் தேசிய கூட்டமைப்பின் பாராளுமன்ற உறுப்பினர் எம்ஏ சுமந்திரனிடம் நியூஸ் ஃபஸ்ட் இதுகுறித்து வினவியது. தான் அறிந்த வகையில் தமிழ் தேசிய கூட்டமைப்பின் இரட்டை பிரஜா உரிமையுள்ள எவரும் இல்லை என அவர் கூறினார். பாராளுமன்றத்திற்கு கட்டுப்பட தற்போது சுமந்திரன் தயாராக வேண்டும். அரசாங்கத்திற்கு பெரும்பான்மை இருப்பதாக நீதிமன்றம் செல்லுங்கள். ஆனால் கண்ணாடி வீட்டிலிருந்து கல்லெறிய வேண்டாம் என சுமந்திரனுக்கு கூறுகின்றோம். அவருக்கும் பிரஜா உரிமை தொடர்பிலான பிரச்சினை எதிர்வரும் நாட்களில் வரும். மத்திய கிழக்கு நாடுகளுக்கு மாத்திரம் செல்லுபடியான கடவுச்சீட்டு விநியோக நடைமுறை நிறுத்தப்படுவதாக குடிவரவு குடியகவு திணைக்களம் தெரிவித்துள்ளது. மத்திய கிழக்கு நாடுகளுக்கு மாத்திரம் செல்லுபடியாகும் கடவுச்சீட்டு எதிர்வரும் 31ஆம் தேதி வரையில் மாத்திரமே விநியோகிக்கப்படும் எனவும் திணைக்களம் குறிப்பிட்டுள்ளது. அடுத்த வருடம் முதல் அனைத்து நாடுகளுக்குமான கடவுச்சீட்டு மாத்திரமே வழங்கப்படும் என குடிவரவு குடிகள்வு திணைக்களம் வெளியிட்டுள்ள அறிக்கையில் தெரிவிக்கப்பட்டுள்ளது. இளமக்கள் ஜனநாயக கட்சியின் செயலாளர் நாயகம் டக்ளஸ் தேவானந்தா யாழ் கட்சி தலைமையகத்தில் இன்றைய தினம் ஊடக சந்திப்பினை ஏற்பாடு செய்திருந்தார். இப்ப கொழும்புல ஒரு தேசிய அரசாங்கம் அமைக்க வேண்டும் என்று யோசிக்கணும். ஒரு கட்டாயத்தில் இருக்கணும். தேசிய அரசாங்கம் அமைக்க வேண்டும் என்ற கட்சி தங்களுடைய இன்னும் சில எஞ்சி இருக்கிற நாடாளுமன்ற உறுப்பினர்களுக்கு பதவிகள் கொடுக்க வேண்டும். பதிவு செய்யப்பட்ட 6 கட்சிகள் இருக்கு. திருப்பி கேட்டுக்கணும், வாங்க தேசிய அரசாங்கம் அமைப்போம் என்று. அப்போ நான் சொன்னது இந்த பழைய அமைச்சர் தந்தால் நான் அதை பற்றி யோசிக்கலாம் என்று. நிதி அமைச்சர் தந்தாலும் பாதுகாப்பு அமைச்சர் தந்தாலும் எங்களுக்கு வேண்டாம். எங்களுக்கு எங்கட மக்களோட உணர்வுகளோட அந்த மக்களை பாதிச்சு கொண்டிருக்கிற பிரச்சனைகளுக்கு தீர்வுன்றது தான் முக்கியம். அப்போ அதால் வேற டீல் போட பார்க்கணும், வேற டீல். அப்போ நான் அதுக்கு இணங்கல அப்படின்றால் ஜனாதிபதி அவருடைய அவரோட கலந்துரையாடி போட்டுதான் நான் அதை பற்றி சொல்லுவேன் என்று சொல்லி போட்டு விட்டாச்சு. தேர்தல்கள் சட்டங்கள் தொடர்பிலான செயலமர்வு யாழ்ப்பாணத்தில் இன்றைய தினம் இடம்பெற்றது.
யாழ் மாவட்ட திருநாபிவிருத்தி மண்டபத்தில் இந்த செயலமர்வு இடம்பெற்றது. யாழ் மாவட்டத்தில் தெரிவு செய்யப்பட்ட உள்ளூராட்சி மன்ற உறுப்பினர்கள் மற்றும் யாழ் மாவட்ட ஊடகவியலுக்காக இந்த செயலமர்வு ஏற்பாடு செய்யப்பட்டிருந்தது. தேர்தல்கள் பணிப்பாளர் நாயகம் எம் எம் முகமட் மற்றும் தேர்தல் ஆணைக்குழு உறுப்பினர் ரத்ன ஜீவன்குல் ஆகியோர் இதில் கலந்து கொண்டிருந்தனர். எங்களுக்கு எல்லோருக்கும் தெரியும், கடந்த மாதத்தில் நாங்கள் பார்த்தோம், இதுவரை காலமும் நாங்கள் அரசியலமை பண்ணா கணக்கு எடுக்காமல் இருந்திருக்கலாம். அது என்ன போய், அது சட்டம், பெரிய சட்டம் இல்லை. ஜனாதிபதி நினைச்சா என்ன செய்யலாம், பிரதமர் நினைச்சால் என்ன செய்யலாம், அந்த புத்தகத்தில் இருக்கிறது என்று நினைச்சிருந்த நாங்கள் கூட கடைசியாக மாறி நிற்க வேண்டிய ஒரு வழக்கு தீர்ப்பை நாங்கள் சந்தித்தோம். சட்டம் தான் அனைத்தையும் விட உயர்ந்தது. இப்ப தெரியும் எல்லாருக்கும், அரசியல் அமைப்பு சட்டம் என்றது பொல்லாது. திறமை வாய்ந்த எங்களுடைய அடையாளம் இல்லாதவர் வாக்கு கேட்கும் போது அவருக்கு எங்களுக்கு வாக்களிக்க முடியுமாக இருக்க வேண்டும். இதே அந்த அடையாள பிரச்சனையில தான் இலங்கை என்ற ஜனநாயகம் முந்தியிருந்து குழப்பத்தில் இருக்குது. 1948 இலங்கை இந்திய தமிழர்கள் மலைய தமிழர்களுக்கு வாக்கு இல்லாமல் போனது. ஆளும் இமோஷன் இல்லாத ஒரு ஆள்கிட்ட கேட்டால், வெளிநாட்டாளர்கிட்ட கேட்டால் சொல்வார்கள் நடந்தது பிள்ளை என்று. என்று அவர்கள் இங்கே வாழ்ந்தவர்கள், அவருக்கு வாக்குரிமை இருந்தது. போடுமாக நடந்த காரியம் அடையாளத்தை பற்றிய காரியம் அல்ல. அதனுடைய நீதிமன்றத்துக்கு நேர்மையாக இருக்க இலகுவாக இருந்தது. அதே நேரத்தில் அடையாளத்தை பற்றிய தீர்ப்புகள் வரும்போது எங்களுடைய நீதிமன்றங்கள் சரியான தீர்ப்புகளை வழங்கவில்லை. ஐக்கிய தேசிய சுதந்திர முன்னணியின் பொதுச் செயலாளர் மைத்ரே குணரத்ன காலியில் இன்றைய தினம் ஊடக சந்திப்பு ஒன்றினை ஏற்பாடு செய்திருந்தார். இப்ப வடமான சபை எலெக்ஷன் வைக்கிறது இல்ல, ஆனா அந்த ஆட்கள் எல்லாம் சத்தம் இல்லாம அவங்க பாட்டுல இருக்காங்க. அப்ப இந்த வடமான சபை எலெக்ஷன் தேவையா? இது வைக்கிறது இல்லாட்டி இந்த வடமான சபை எலெக்ஷன் அந்த ப்ரொவின்சியல் கவுன்சில் சிஸ்டமே அது விளக்கி போட்டு அந்த பவர் எல்லாம் லோக்கல் கவுன்சிலுக்கு கொடுக்க வேணும். அந்த லோக்கல் கவுன்சிலுக்கு கொடுத்தா அந்த ப்ரொவின்சியல் கவுன்சில் நடந்துகிட்டு போறதுக்கு செலவழிக்கிற காசு, அந்த காசும் லோக்கல் கவுன்சிலுக்கு கொடுத்தா செஞ்சுக்கிட்டு போறதுக்கு வசதி வரும் என்று தான் நம்ம சொல்றோம். பிரதம அமைச்சர் இருக்காரு, ஜனாதிபதி இருக்காரு, அவங்க ரெண்டு பேரும் சேர்ந்து சுருக்கா இலங்கைக்கு ப்ரொவின்சியல் கவுன்சில் எலெக்ஷன் வைக்கிறதுக்கு ஒரு டிசிஷன் ஒன்று எடுக்கணும். அந்த டிசிஷன் எடுக்காட்டி இலங்கையில டெமோக்ரஸி எல்லாம் வீணாக்கி போடுற வேலை தான் இவங்க செய்யறாங்க. மட்டக்களப்பு மாவட்டத்தில் ராணுவத்தினர் வசம் இருந்த 8.5 ஏக்கர் காணி இன்றைய தினம் மக்களிடம் கையளிக்கப்பட்டது. மட்டக்களப்பு மாவட்ட செயலகத்தில் இடம்பெற்ற நிகழ்வில் ராணுவத்தினர் வசமிருந்த 8.5 ஏக்கர் காணி விடுவிக்கப்பட்டது. மட்டக்களப்பு மாவட்டத்திற்குரிய 3.5 ஏக்கர் காணியும் வெளிக்கந்த பிரதேச செயலகத்திற்குட்பட்ட பகுதியில் காணப்படும் மகாவலி அபிவிருத்தி சபைக்குரிய 5 ஏக்கர் காணியும் இவ்வாறு கையளிக்கப்பட்டது. மற்றும் தனியார் வாழ்வாதார காணிகளை விடுவிக்க தொடர்பான விடயங்களை ஜனாதிபதியினுடைய கவனத்துக்கு கொண்டு வருமாறு கேட்டிருந்தார். அதற்கமைய கடந்த காலங்களிலே எங்களுடைய அரச அதிகாரிகளோடும் கலந்துரையாடி மற்றும் எங்களுடைய ராணுவ அதிகாரிகளும் கலந்துரையாடி மேற்கொள்ளப்பட்ட தீர்மானத்துக்கு அமைய அது இன்று 8 ஏக்கர் அளவான காணிகள் விடுவிக்கப்பட்டிருந்தது. இருந்த போதிலும் மட்டக்களப்பு மாவட்டத்திலே போலீசார் வசம் இருக்கின்ற காணிகள் அரச காணிகளாக கிட்டத்தட்ட 37.8 ஏக்கர் காணிகளும், அதே வேளையிலே தனியார் காணிகளாக 29.12 தனியார் காணிகளும் இருக்கின்றன. அத்துடன் ஆமியின் வசமாக 91.8 ஏக்கர் காணிகள் அரச காணிகளும் மற்றும் தனியார் காணிகள் 31.1 ஏக்கர் காணிகளும் அடங்குகிறது. அத்துடன் நேவியினுடைய பராமரிப்பிலே நேவிக்குரியதாக 540.3 ஏக்கர் காணிகள் அரச காணிகளும் தனியார் காணி 2.5 ஏக்கர் இருக்கிறது. ஜனாதிபதி அவர்களிடம் நீங்கள் கேட்டதுக்கு அமைய பாடசாலை காணிகளை வருகின்ற டிசம்பர் 31 முடியுமான காணிகளை வேகமாக விடுவிக்கதாக கூறியிருந்தார். ஆக அது தொடர்பாக நாங்களும் தொடர்ந்து அழுத்தம் கொடுத்துக் கொண்டிருக்கின்றோம். திருகோணமலை மூதூர் பகுதியில் மேய்ச்சல் தரையின்மையால் மாடுகள் உயிரிழக்கின்றன. மூதூர் பிரதேச செயலாளர் பிரிவுக்குட்பட்ட தோப்பூர் மூதூர் கிழக்கு கிராமங்களில் அதிகளவிலான மாடுகள் உயிரிழப்பதாக கால்நடை வளர்ப்பாளர்கள் கூறுகின்றனர். மாடுகளுக்கான மேய்ச்சல் தரையின்மையினால் இவ்வாறு மாடுகள் இறப்பதாக அவர்கள் கூறுகின்றனர். இந்த பகுதிகளில் இதுவரையில் சுமார் 400 அதிகமான மாடுகள் உயிரிழந்துள்ளதாக எமது பிராந்திய செய்தியாளர் தெரிவித்தார். வீதிகள், காடுகள், கடற்கரையோரங்களில் மாடுகள் இறந்து கிடக்கும் காட்சிகள் எமது கேமராவில் பதிவாகியது. வேளாண்மையையும் கால்நடையையும் ஜீவனோபாயமாக கொண்டு வாழும் இந்த மக்களின் வாழ்வாதாரம் பாதிக்கப்படும் அபாய நிலை இதன் மூலம் ஏற்பட்டுள்ளது.
மூதூர் பகுதியில் இதுவரை காலமும் மேய்ச்சல் தரையாக இருந்த அரச தனியார் காணிகளில் தற்போது விவசாயம் மேற்கொள்ளப்படுவதுடன் குடியிருப்புகள் அமைக்கப்பட்டுள்ளமையினால் மாடுகள் மேய்வதற்கு ஏற்ற மேய்ச்சல் தரை இல்லாத நிலை காணப்படுகின்றது. மூதூர் பிரதேச செயலகத்துக்குட்பட்ட பகுதியில் மேய்ச்சல் தரை இல்லாத நிலையில் சுமார் 8 கிலோமீட்டர் தூரத்தில் உள்ள நல்லூர் பகுதியில் உள்ள அரச காணியை மேய்ச்சல் தரைக்கு வழங்குமாறு கால்நடை வளர்ப்பாளர்கள் பிரதேச செயலரிடம் கோரிக்கை விடுத்துள்ளனர். கிழக்கு மூதூர் கிழக்கு பகுதியில் ஒரு மேய்ச்சல் தளம் இல்லாத காரணத்தினால் இந்த தொடர் மழை காரணமாக கூடுதலான ஒரு 500-600 மாடுகளுக்கு எங்களுடைய மாடே 40-50 மாடுகள் இறந்துள்ளது. நாங்கள் உப்புரல் பகுதியில் மாடுகள் வச்சிருக்கிறோம். எந்த விதமான மேய்ச்சல் தரையும் இல்லை. தொடர் மழை அடர் மழை காரணமாக இம்முறை கிட்டத்தட்ட ஒரு 30 மாடு செத்திருக்கு. எனக்கு மட்டும் கடந்த வாரமாக மூதூர் பிரதேச செயலகத்துக்குட்பட்ட தோப்பூர்ப பிரதேச செயலக பிரிவுக்குட்பட்ட நல்லூர் பிரதேசத்திலே மாடுகள் அதிகமாக இந்த மழை காரணமாக இறந்திருப்பதாக நான் தகவல் அறிந்தேன். இதற்காக வேண்டி உடனடியாக மிருக வைத்திய உத்தியோகத்தருடன் கலந்துரையாடி அதே போன்று சிரேஷ்ட பிஎச்ஐயோடும் கலந்துரையாடி இது சம்பந்தமாக நடவடிக்கைகள் எடுக்குமாறு அவர்களிடத்தில் நான் பணித்திருந்தேன். இதுவரை சுமார் 300 மேற்பட்ட கால்நடைகள் இறந்துள்ளன. இவற்றை அகற்றும் பணிகளை கால்நடை உரிமையாளர்களோடு சேர்ந்து எமது சபையும் மேற்கொண்டு வருகின்றது. தொடர்ச்சியாக இந்த இறந்த கால்நடைகளை அகற்றி அவற்றை உரிய இடங்களிலே புதைப்பதற்கான ஏற்பாடுகளை நாங்கள் செய்து வருகின்றோம். இலங்கை தொழிலாளர் காங்கிரசின் உபத்தலைவர் எஸ் அருள்சாமி இன்று ஹேட்டனில் ஊடக சந்திப்பொன்றினை ஏற்பாடு செய்திருந்தார். ஜனாதிபதி அவர்களை ஆர்வம் தொண்டபால் எங்களுடைய தலைவர்களுடைய தலைமையில் நாங்கள் சென்று சந்தித்தோம். அவர்களுக்கு முழுமையாக இந்த சம்பள விடயம் சம்பந்தமாக தெளிவுபடுத்தினோம். அதன் அடிப்படையிலே தான் 19ஆம் தேதி அவர் எங்களுக்கு நாள் குறிப்பிட்டிருந்தார். ஆனால் உங்களுக்கு நன்றாக தெரியும், இந்த நாட்டிலே ஒரு புதிய அமைச்சரவையை உருவாக்க வேண்டிய ஒரு சூழ்நிலை ஜனாதிபதிக்கு அன்று ஏற்பட்டிருந்ததினால் அவர் எங்களுக்கு தொலைபேசியிலே எங்களுடைய தலைவருக்கு அறிவித்தார். இந்த பேச்சுவார்த்தையிலே கட்டாயமாக தொழிலமைச்சரும் தோட்டக்கைத்தில் உள்ள அமைச்சரும் உள்வாங்கப்பட வேண்டும். எனவே அவர்களுடைய நியமனத்திற்கு பிறகு இவற்றை நாம் எல்லோரும் ஒன்று கூடி ஆராய்ந்து ஒரு நல்ல முடிவு எடுப்போம் என்ற செய்தியை ஜனாதிபதி சொல்லியிருக்கின்றாரை ஒழிய அவர் இது சம்பந்தமாக மௌனம் சாதிக்கவில்லை என்பதையும் இந்த சந்தர்ப்பத்தில் கூறிக்கொள்ள விரும்புகின்றேன். யாழ் பருத்தித்துறை மெத்தகடை சந்தையில் உள்ள மதுபான சாலையை அகற்ற வலியுறுத்தி இன்றைய தினம் கவனயீர்ப்பு போராட்டம் ஒன்று வலுப்பெற்றது. மதுபான சாலை அகற்றுவதற்கு தமிழ் தேசிய கூட்டமைப்பின் பாராளுமன்ற உறுப்பினர் எம் ஏ சுமந்திரன் தடையாக இருப்பதாக போராட்டத்தில் ஈடுபட்டவர்கள் குற்றம் சுமத்தினர். பொதுமக்கள் மற்றும் தமிழ் தேசிய மக்கள் முன்னணியின் நகரசபை உறுப்பினர்கள் இணைந்து பருத்தித்துறை பிரதேச செயலகத்திற்கு முன்பாக ஆர்ப்பாட்டத்தில் ஈடுபட்டனர். இந்த மதுபான சாலை தொடர்ச்சியாக பாடசாலை, ஆலயம், பள்ளிவாசல் அதன் மீறி நகரத்தின் குடியிருப்புகளுக்கு மத்தியில் எந்தவித கட்டிட அனுமதியும் இல்லாமல், எந்த ஒரு வியாபார அனுமதியும் இல்லாமல் கடந்த 7 வருடங்களாக இயங்கி வருகின்றது. கடந்த வருடம் நடந்த பிரேசேலத்தில் நடந்த ஒருங்கிணைப்பு கூட்டத்தில் இந்த மதுவான சாலை தொடர்பான அழுத்தங்கள் தெரிவிக்கப்பட்டு தமிழ் தேசிய கூட்டமைப்பின் சுமந்திரன் அவர்களுடைய ஆதரவிலே இந்த மதுவான சாலை இயங்குவதாக நாங்கள். மதுப்பிரியர்களின் அட்டகாசம் ஒரு பக்கம் இருக்க, மாணவர்களின் போக்குவரத்து, அது மாணவர்கள் கல்வியை கற்ற பின்பு அந்த சனசமூகத்தில் இருந்து புத்தகங்களை படிக்க முடியாமல் இருக்கின்றது. இந்த மதுப்பான சாலையை அகற்ற நடவடிக்கை எடுக்குமாறு கூறியும் ஜனாதிபதியின் கவனத்திற்கு கொண்டு செல்லுமாறு வலியுறுத்தியும் பருத்தித்துறை பிரதேச செயலாளரிடம் மகச்சிறொன்றையும் போராட்டக்காரர்கள் கையளித்தனர். இந்த விடயம் தொடர்பில் பருத்தித்துறை பிரதேச சபை தவிசாளரிடம் நாம் வினவினோம். இந்த மதுப்பான சாலை தொடர்பில் வழக்கு தொடரப்பட்டு நீதிமன்றத்தினால் 1 வருடத்திற்கு மாத்திரம் அனுமதி வழங்கப்பட்டுள்ளதாகவும் அடுத்த வருடம் ஜனவரி மாதம் அளவில் இந்த அனுமதி நிறைவு பெறவுள்ளதாகவும் அவர் தெரிவித்தார். நகரசபையை இந்த அனுமதி பத்திரங்களை வழங்கும் செயற்பாடுகளை முன்னெடுத்து வருவதாகவும் அடுத்த பிரதேச சபை அமர்வில் இந்த விடயம் தொடர்பில் தீர்மானம் ஒன்று எட்டப்படும் எனவும் பருத்தித்துறை பிரதேச சபை தவிசாளர் கூறியுள்ளார். மாகாண சபைகள் மற்றும் உள்ளாட்சி மன்றங்கள் ராஜாங்க அமைச்சர் ஏஹெச் எம் ஹாரிஸ் இன்று தனது கடமைகளை ஆரம்பித்தார். மாகாண சபைகள் மற்றும் உள்ளூராட்சி மன்ற அமைச்சில் நடைபெற்ற இந்த நிகழ்வில் அமைச்சர்களான வஜிர அபிவர்தன, ரவ் ஹக்கீம் உள்ளிட்ட பலரும் கலந்து கொண்டிருந்தனர். இது இந்த காலகட்டத்தில் ஒரு முக்கியத்துவம் வாய்ந்த நிலைமையில் இருந்து கொண்டிருக்கிறது. குறிப்பாக மாநசபை பழைய தேர்தல் முறை திருத்த சட்டத்தை முன்பு கொண்டு வர வேண்டும் பொறுப்பு நம்முடைய அமைச்சுக்கு இருக்கின்றது. அதே போன்றும் கடந்த உள்ளூராட்சி
தேர்தல் காலத்தில் அந்த சட்டத்தில் ஏற்பட்ட குறைபாடு இன்று பல்வேறு விமர்சிக்கப்படுகின்றது. எனவே எங்களுடைய அமைச்சரூடாக நாங்கள் அந்த தேர்தல் சட்டத்தை திருத்தணும் என்று நான் அமைச்சருடன் பேசியிருக்கின்றேன். மட்டக்களப்பு ஓட்டமாவடி பிரதேச சபையின் இன்றைய அமர்வில் அமைதியின்மை தோற்றுவிக்கப்பட்டது. அகில இலங்கை மக்கள் காங்கிரசின் ஆட்சி நிலவும் ஓட்டமாவடி பிரதேச சபையின் 9வது அமர்வு இன்று தவையின் தவிசாளர் ஐடி அஸ்மி தலைமையில் இடம்பெற்றது. இதன்போது எதிர்க்கட்சி உறுப்பினர்கள் 5 பேர் கருப்பு பட்டி அணிந்தவாறு சபை நடவடிக்கையில் பங்கேற்றனர். எதிர்க்கட்சி உறுப்பினர் ஹனிஃபா ஜிஎஸ் சபை நடவடிக்கைகளுக்கு 3 தடவைகள் மாத்திரமே வருகை தந்துள்ள போதிலும் எதிர்க்கட்சி உறுப்பினரின் போலியான கையொப்பத்தை இட்டு தவிசாளர் அவரது சபை வருகை நிதியை மோசடி செய்துள்ளதாக குற்றம் சுமத்தப்பட்டுள்ளது. இது தொடர்பிலான ஆவணங்களை எடுக்கச் சென்ற எதிர்க்கட்சியின் உறுப்பினரை ஹனிஃபா ஜிஎஸின் ஆதரவாளர்கள் தாக்கியதை கண்டித்து எதிர்க்கட்சி உறுப்பினர்கள் கருப்பு பட்டி அணிந்தவாறு சபைக்கு வருகை தந்தனர். இந்த விடயங்கள் தொடர்பில் எடுக்கப்பட்டுள்ள நடவடிக்கைகள் தொடர்பில் வினவும் பிரேரணை ஒன்றும் பிரதேச சபையில் முன்வைக்கப்பட்டது. இதன்போது சபையில் பெரும் அமளித்துமளி ஏற்பட்டது. சபையினுடைய ஒரு உறுப்பினர் 8 அமர்வுகளில் 5 அமர்வுகளுக்கு அவர் தொடர்ச்சியாக வரவில்லை. அவர் வந்த உண்மையான 3 அமர்வுகளிலும் அவர் தனது சொந்த சைனை வைத்திருக்கிறார். இதோ இருக்கிறது ஆதாரம். மற்ற 5 அமர்வுகளிலும் அவரது சைன் அல்லாமல் வேறு சைன் பண்ணி அவருடைய பேசிட்டிலே அந்த கூட்டக்குறிப்பிலும் வேறு சைன் வைத்து இதனை தவிசாளர் களவாடி இருக்கிறார் என்றுதான் கூற வேண்டும். இந்த நிதியை 3 அமர்வுகளை தொடர்ச்சியாக ஒரு உறுப்பினர் வரவில்லை என்றால் அவருடைய உறுப்புரிமை ரத்தாகிறது என்ற அரசியலமைப்பு சட்டத்தின் பிரகாரம் நாங்கள் இந்த இவர் வந்ததா என்பதனை நீங்கள் உறுதிப்படுத்துங்கள் என்று கேட்டபோது அவர் கொப்பியை தூக்கி தூக்கி காட்டுகிறார், அவர் வந்து சைன் பண்ணி விட்டு சென்றிருக்கிறார் என்று அவர் சபை அமர்வுக்கு வரவில்லை. அதற்கு அவர்கள் கூறிய விளக்கம், சபைக்கு அவர் வரவில்லை என்பது அனைவருக்கும் தெரியும், ஆனால் அவருக்கு சம்பளம் வழங்கப்பட்டிருக்கின்றது. சம்பந்தமாக நாங்கள் இப்பொழுது சபையிலே கேள்விகளை கேட்டிருக்கின்றோம், அவர்கள் உரிய பதில் எங்களுக்கு தரவில்லை. அகில இலங்கை ஐயப்பா சேவா சங்கத்தின் மகாமண்டல பூஜை இன்று சிறப்பாக இடம்பெற்றது. கொழும்பு ஜிந்துப்பட்டி ஸ்ரீ சிவசுப்பிரமணிய சுவாமி ஆலயத்தில் கணபதி ஹோமத்துடன் மகாமண்டல பூஜை ஆரம்பமானது. ஐயப்ப சுவாமிக்காக புனித விருதமாலை அணிந்த பெருந்திரளான பக்தர்கள் மகாமண்டல பூஜையில் கலந்து கொண்டனர். தர்மத்தை காக்க தரணியில் அவதரித்த ஐயப்பனுக்கு தீபாராதனை, சக்தி பூஜை, பஜனை மற்றும் படிப்பூஜை என்பது நடத்தப்பட்டது. சுவாமிமார்களின் சரண கோஷத்துடன் பஜனை நடைபெற்றது. இதே வேளை வடமாகாணத்தில் சபரிமலை சாஸ்தாவுக்காக புனித விரதமாலை அணிந்த ஐயப்ப பக்தர்கள் யாழ் நடராஜா பரமேஸ்வரி மணி மண்டபத்தில் இன்று இருமுடி ஏந்தி நடந்தனர். சரண கோஷம் முழங்க நல்லூர் வீதியை வந்தடைந்த அவர்கள் ஈழத்து சபரிமலை என போற்றப்படும் கோண்டாவில் ஐயப்பன் ஆலயத்தை அடைந்து தமது உருமண்டல விரதத்தை நிறைவு செய்தனர். வடமாகாண கல்வி பண்பாட்டு அலுவலர்கள் திணைக்களத்தின் ஏற்பாட்டில் ஒளிவிழா மன்னாரில் இன்று இடம்பெற்றது. இந்த ஒளிவிழா நிகழ்வை வடமாகாண கல்வி பண்பாட்டு அலுவலர்கள் திணைக்களம், மன்னார் மாவட்ட செயலகம், மாந்தை மேற்கு பிரதேச செயலகம் ஆகியன இணைந்து ஏற்பாடு செய்திருந்தன. மாந்தை மேற்கு பிரதேச செயலகத்தின் விளையாட்டு மைதானத்தில் இன்று மாலை ஒளிவிழா நிகழ்வுகள் நடைபெற்றன. பிரதேச செயலாளர் தலைமையில் நடைபெற்ற இந்த நிகழ்வில் மன்னார் மறைமாவட்ட ஆயர், திருக்கேதீஸ்வர ஆலய பிரதம குரு, வடமாகாண ஆளுநர் உள்ளிட்ட பலர் கலந்து கொண்டிருந்தனர். இதன்போது மன்னார் மாவட்டத்தில் வறுமை கோட்டின் கீழ் வாழும் தெரிவு செய்யப்பட்ட 525 சிறுவர்களுக்கு பாடசாலை உபகரணங்கள் வழங்கி வைக்கப்பட்டன.
மட்டக்களப்பு மாவட்ட சவால் கண்ண டென்னிஸ் சமர் இன்று இடம்பெற்றது. மட்டக்களப்பு டென்னிஸ் சமர்ந்த மைதானத்தில் நடைபெற்ற தொடரில் இரண்டு குழுக்களின் கீழ் போட்டிகள் நடத்தப்பட்டன. 30 வயதுக்கு மேற்பட்டோரும் 30 வயதுக்கு கீழானோரும் தொடரில் பங்கேற்றனர். 16 வீரர்களின் பங்கு பற்றுதலோடு போட்டிகள் நடத்தப்பட்டன. 5 சுற்றுகளாக நடத்தப்பட்ட போட்டித் தொடரில் 3-2 என்ற கணக்கில் 30 வயதுக்கு மேற்பட்டோர் அணி வெற்றியீட்டி சாம்பியனானது. அந்த விளையாட்டு நியூஸ் ஃபர்ஸ்டின் இன்றைய தினத்திற்கான அனைத்து செய்தி அறிக்கைகளும் நிறைவுக்கு வருகின்றன. வணக்கம்.